சீருமிடம் மாலையும் உறவு மலர் புனித இடம் மாலையும் உள்ளம் ஒன்று சீருமிடம் மாலையும் உறவு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழியில் செல்லும் வாழ்வு ஆலயம் 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 இயற்கை காத்திடும் மனிதத்தை உயிரன மறித்திடும் உள்ளங்கள் மானுடர் வாழ்வுக்காய் தனித்தரும் நெஞ்சங்கள் நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள் உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள் எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம் எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம் உறவு மலர் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயரானே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக தவக்காலம் நான்காம் ஞாயிறு திருவழிபாட்டிற்கு உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். எருசலேமே அகமகள், அவள் மீது அன்பு கொண்ட அனைவரும் ஒன்று கூடுங்கள். துயருற்ற நீங்கள் மகிழ்ந்து அக்கலியுங்கள், அதனால் ஆர்ப்பரியுங்கள். நீங்கள் நிறைவாக ஆறுதல் பெற்று மகிழ்வடையுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இரக்கமாயிரும் ஆண்டவரே, ஏனெனில் பாவம் செய்தே. இரக்கமாயிரும் ஆண்டவரே, ஏனெனில் பாவம் செய்தே. ஆண்டவரே இயேசுவே, உம் இரக்கத்திற்காக உம் கருணைக்காக வேண்டி ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் கோப குணத்தினால், பொறாமை எண்ணத்தினால், பிறரை பழிவாங்க வேண்டும் என்கிற பகைமை உணர்வினால் பல நேரங்களில் நாங்கள் தவறு செய்திருக்கிறோம். எங்கள் கடமைகளை மறந்து வாழ்ந்திருக்கிறோம். சோம்பேறிகளாக இருந்திருக்கிறோம். தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆட்பட்டிருக்கிறோம். எல்லா பாவங்களுக்காக, குற்றம் குறைகளுக்காக, தவறுகளுக்காக உம்மிடத்திலே மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் ஐயா. மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். உம்மிரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மீது இரக்கம் வையும். உம்மிரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மீது இரக்கம் வையும். எம் குற்றம் முற்றிலும் கழுவிவிடும்,
என் பாவம் கழுவி என்னை தூய்மையாக்கும். என் குற்றம் முற்றிலும் கழுவிவிடும். என் பாவம் கழுவி என்னை தூய்மையாக்கும். இரக்கமாயிரும் ஆண்டவரே, ஏனெனில் பாவம் செய்தே. ஆண்டவரே, பிறரை அன்பு செய்ய தவறிய தருணங்களுக்காக, பிறர் மீது இரக்கமும் கருணையும் கொள்ள தவறிய தருணங்களுக்காக உம்மிடத்திலே மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய அன்பை எங்களுடைய பாசத்தை பிறர் மீது வெளிப்படுத்தாமல் நாங்கள் சுயநலமாக இருந்த தருணத்திற்காக, பேராசை கொண்ட தருணங்களுக்காக, தன்னலத்தோடு வாழ்ந்த தருணங்களுக்காக உம்மிடத்திலே மனம் வருந்துகிறோம். எங்கள் உடன் வாழுகிற பிற சகோதர சகோதரிகளை நேசித்து அன்பு செய்து வாழக்கூடிய அருளை தரும்படியாக உம்மிடத்திலே உருக்கத்தோடு வேண்டி மன்றாடி ஜெபிக்கிறோம் அப்பா, வேண்டி ஜெபிக்கிறோம் அப்பா. எம் குற்றங்களை ஏற்றுக்கொள்கிறே, எம் பாவம் கண் முன்னே நிற்கிறது. எம் குற்றங்களை ஏற்றுக்கொள்கிறே, எம் பாவம் கண் முன்னே நிற்கிறது. உமக்கு எதிராக பாவம் செய்தே, திருமுன் செய்தே. உமக்கெதிராக பாவம் செய்தே, உந்தன் திருமுன் செய்தே. இரக்கமாயிரும் ஆண்டவரே, ஏனெனில் பாவம் செய்தே, ஏனெனில் பாவம் செய்தே, ஏனெனில் பாவம் செய்தே. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மனிதரானவும் வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தகு முறையில் செயல்படுத்துகின்றீ. அதனால் ஆர்வமிக்க இறைப்பற்றாலும், உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும், வரவிருக்கும் பெருவிழாவுக்கு கிறிஸ்தவ மக்கள் விரைந்திட ஆற்றல் பெற அருள் புரிய வேண்டுமென்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாயென்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரின் சினமும் இரக்கமும் மக்கள் நாடு கடத்தப்படுவதிலும் அவர்கள் மீட்கப்பெறுவதிலும் வெளியாகின்றன. குறிப்பேடு 2 வாசகம். அதிகாரம் 36, இறை வார்த்தைகள் 14-16 மற்றும் 19-23 முடிய. அந்நாட்களில் குருக்களின் தலைவர்களும் மக்களும் வேற்றினத்தாரின் அனைத்து அருவறுப்புகளையும் தொடர்ந்து செய்து உண்மையற்றவர்களாய் ஆண்டவர் தமக்காக எருசலேமில் தூய்மையாக்கியிருந்த திருக்கோவிலை மேலும் தீட்டுப்படுத்தினர். அவர்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவர் தம் மக்கள் மீதும் தம் உறைவிடத்தின் மீதும் இரக்கம் கொண்டு தம் தூதர்களை மீண்டும் மீண்டும் அவர்களிடம் அனுப்பினார். ஆனால் அவர்கள் கடவுளின் தூதர்களை ஏளனம் செய்து அவர் தம் வார்த்தைகளை புறக்கணித்து அவர் தம் இறைவாக்கினர்களை இழித்துரைத்தனர். ஆதலால் அவர்கள் தப்ப முடியாத அளவுக்கு ஆண்டவரது சினம் அவர்கள் மேல் கனன்றெழுந்தது.
கடவுளின் இல்லத்தை அவர்கள் எரித்து எருசலேமின் மதில்களை தகர்த்தனர். அங்கிருந்த அனைத்து அரண்மனைகளையும் தீக்கிரையாக்கி விலையுயர்ந்த பொருள்கள் அனைத்தையும் அழித்தனர். மேலும் அவன் வாளுக்கு தப்பியவர்களை பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். பாரசீக அரசு எழும்பும் வரை அங்கே அவர்கள் அவனுக்கு அவன் புதல்வர்களுக்கும் அடிமைகளாக இருந்தனர். நாடு ஓய்வு நாள்களை கடைபிடிக்காததால் 70 ஆண்டுகள் பாழாய் கிடக்கும் என்று எரேமியா உரைத்த ஆண்டவரின் வாய்மொழிகள் இவ்வாறு நிறைவேறின. பாரசீக மன்னன் சைரஸ் ஆட்சியின் 1st ஆண்டில் எரேமியா உரைத்த ஆண்டவரின் வாய்மொழிகள் நிறைவேறும் வண்ணம் ஆண்டவர் அவனது மனதை தூண்டி எழுப்பினார். எனவே அவன் தனது நாடு முழுவதற்கும் மடல் வரைந்து அறிவித்தது யாதெனில், பாரசீக மன்னராகிய சைரஸ் என்னும் யாம் கூறுவது இதுவே: விண்ணக கடவுளாம் ஆண்டவர் மன்னக அரசுகள் எல்லாவற்றையும் எனக்கு அளித்துள்ளார். மேலும் யூதாவிலுள்ள எருசலேமில் அவருக்கு திருக்கோவில் எழுப்புமாறு எனக்கு பணித்துள்ளார். எனவே அவருடைய மக்களாக இருப்பவர் அங்கு செல்லட்டும். கடவுளாம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம கீர்த்தனம் பாடாதனாவ இனந்தின்ன பயனும் நாதா. இறைவாவு நன்மைக்கு சாட்சி சொல்லாத உதடுகள் எனக்கே நாதா. நான் வாழ்வது எதற்கோ தேவா. திருநாம கீர்த்தனம் பாடாதனாவ இருந்தின்ன பயனோ நாதா. இறைவாவு நன்மைக்கு சாட்சி சொல்லாத உதடுகள் எனக்கே நாதா. நான் வாழ்வதும் எதற்கோ தேவா. தீர்ப்பனால் விரைவில் வரும் என்று ஆவலாயாவர் நோக்குகின்றோம். அந்திம தீர்ப்பனால் விரைவில் வரும் என்று ஆவலாயாவர் நோக்குகின்றோம். ஆணவிகங்களில் நீர் வரும் கீர்த்தனம் பாடாதனாவ இருந்தின்ன பயனும் நாதா. இறைவாவு நன்மைக்கு சாட்சி சொல்லாத உதடுகள் எனக்கே நாதா. நான் வாழ்வதும் எதற்கோ தேவா. நான் வாழ்வதும் எதற்கோ தேவா. 2nd வாசகம். குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாயிருந்த நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலேயே. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 4 முதல் 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர். அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாயிருந்த நாம் அவ்வன்பின் மூலம் இணைந்து உயிர் பெற செய்தார். நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலேயே. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர்த்தெழவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார். கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் நமக்கு செய்த நன்மையையும் அவரது ஒப்புயர்வற்ற அருள்வளத்தையும்
இனி வரும் காலங்களிலும் எடுத்து காட்டுவதற்காகவே இவ்வாறு செய்தார். நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. இது மனித செயல்களால் ஆனது அல்ல, எனவே எவரும் பெருமை பாராட்ட இயலாது. ஏனெனில் நாம் கடவுளின் கைவேலைப்பாடு. நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. தூய யோவான் எழுதி பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகன். அத்தியாயம் 3 வாழ்வு தருகிற உயிருள்ள இறை வார்த்தைகள் 14-21 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமுக்கு கூறியது, பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. அதனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாயிருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அன்றி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, மியான்மர் நாட்டில் ஒரு அருட்சகோதரி, ஆண்டூஸ் என்கிற அருட்சகோதரி, இந்த இராணுவ படையினருக்கு முன்பாக முழந்தால் படியிட்டு தன் இரு கரங்களையும் விரித்து இரண்டு கேட்கிறார், கெஞ்சி கேட்கிறார். இராணுவத்தினரை பார்த்து, இதோ மாணவ மாணவியர்களை, குழந்தைகளை ஒருபோதும் ஒன்றும் செய்து விடாதீர்கள், அவர்களை கொல்லாதீர்கள், அவர்களை தண்டிக்காதீர்கள், ஒருவேளை அவர்களுடைய உயிரை நீங்கள் பறிக்க விரும்பினால் இதோ நான் இருக்கிறேன், என்னுடைய உயிரை பறித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களிடத்திலே கெஞ்சி கேட்கிறார்.
முழந்தால் படியிட்டு கரங்களை விரித்து கெஞ்சு கேட்கிற அந்த அருள் சகோதரனுடைய செயலானது அன்பிற்குரியவர்களே மிகவும் இரக்கமுள்ள செயலாக, அன்பு மிகுந்த செயலாக போற்றப்படுகிறது. அவர் அவ்வாறு வேண்டிக் கொண்டிருக்கும் போதே இராணுவ வீரர்கள் சிலரும் அதே இடத்தில் முழந்தால் படியிட்டு, அம்மா எங்களுக்கு வேறு வழி இல்லை, நாங்கள் இதைத்தான் செய்தாக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலேயே ஒரு புகை குண்டானது வீசப்படுகிறது. அந்த மயக்கத்தில் அருட் சகோதரி அங்கே விழுந்து விடுகிறார். அவர் கண் விழித்து பார்த்தபோது அவருக்கு முன்பாக ஒரு சடலம் கிடந்ததாம். வன்முறையும் வெறியாட்டங்களும் அதிகமாகிக் கொண்டிருக்கிற இந்த உலக சூழ்நிலையிலே என் அன்பிற்குரியவர்களே, அன்பையும் இரக்கத்தையும் சொல்லிக் கொடுக்க நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் அழைக்கின்றார். அதைத்தான் இந்த அருட் சகோதரி தன்னுடைய செயலின் மூலமாக இதோ இறைவனுடைய இரக்கத்தை, இறைவனுடைய அன்பை போதித்திருக்கிறார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததற்கான நோக்கமே நம் ஒவ்வொருவரையும் அவர் அன்பு செய்கிறார் என்பதை எடுத்து கூறுவதற்காகத்தான், நம் எல்லோரையும் தந்தையாம் இறைவனிடத்தில் அழைத்துச் செல்வதற்கு தான், நிலையான வாழ்வை நமக்கு கொடுப்பதற்காகத்தான். என் அன்பிற்குரியவர்களே, முதல் வாசகம் சொல்லுகிறது, கடவுள் அவர்கள் மேல் இரக்கம் கொண்டு மீண்டும் மீண்டும் அவர்களிடம் தம் தூதர்களை அனுப்புகின்றார். ஆனால் அவர்கள் தூதர்களை ஏளனம் செய்து வார்த்தைகளை புறக்கணித்து இறைவாக்கினர்களுக்கு தீங்கு உரைத்திருக்கின்றனர், அவர்களை இடித்துரைக்கின்றனர். அன்பிற்குரியவர்களை, இந்த செயல் எதை வெளிப்படுத்துகிறது என்றால், எந்த இடத்தில் நாம் இறைவனுடைய இரக்கத்தை போதிக்கிறோமோ, இறைவனுடைய அன்பை எடுத்து சொல்லுகிறோமோ, அந்த இடத்தில் அதிகமான ஏளன பேச்சுக்களும் பழிப்புரைகளும் நமக்கு வந்து சேருகின்றது. நம்மை இழித்துரைக்கிறார்கள், கேவலமாக நினைக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த இறை இறக்க செயலானது, அன்பானது இந்த உலகத்தின் மீது மீண்டும் மீண்டுமாக அது பொழியப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது இறைவனுடைய இரக்கம் என்பதையே அன்பிற்குரியவர்களே இந்த இடத்தில் வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்கு கோபம் வருகிறது. அந்த கோபத்தினால் இஸ்ரவேல் மக்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள், சிறைப்பிடித்து செல்லப்படுகிறார்கள். ஆனாலும் கூட அவருடைய கோபத்தை விட இரக்கம் மேலோங்கி இருப்பதனால், அம்மக்களின் மீது அன்பு பெருக்கெடுப்பதினால் என்ன நடக்கிறது என்றால், அம்மக்கள் விடுதலை பெற்று வருகிறார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் மீட்கப்படுகிறார்கள் என்பதற்குரியவர்களே, அதுதான் இறைவனுடைய அன்பு, இறைவனுடைய இரக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் நம் மீது வைத்திருக்கிற இரக்கத்தையும் அன்பையும் சொல்லிக் கொடுக்கிற நாள் இந்த நாள். மனிதர்கள் ஒளியை விட இருளையே அதிகமாக நாடுகிறார்கள். ஏன் இருளை நாடுகிறார்கள், ஒளியை வெறுக்கிறார்கள் என்று பார்க்கும் போது, அவர்களுக்கு இருளின் மீது வருகின்ற நாட்டம் இந்த உலக ஆசைகளாக இருக்கிறது. இந்த உலக ஆசைகளுக்கு மயங்கும் போது நாம் என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம் என்று தெரியாமல் புரியாமல் தவறுகளில் விழுந்து விடுகிறோம், தீய பழக்க வழக்கங்களுக்கு உள்ளாகி விடுகிறோம். சுயநலத்தோடு சிந்தித்து பேராசையோடு செயல்படுகிறோம். என் அன்பிற்குரியவர்களே, இந்த சுயநலத்தை வேறறுக்கும் போது, பேராசையை தவிர்க்கும் போது இந்த உலகத்தில் நிச்சயம் அன்பிற்கும் அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் இடம் இருக்கும். எப்பொழுது பேராசையும் சுயநலமும் அதிகரிக்கிறதோ அந்த இடத்தில் நிச்சயமாக பசியும் பட்டினியும் வறுமையும் ஏழ்மையும் தலைவிரித்தாடிக்கொண்டிருக்கும், குற்றங்களும் பெருகிக் கொண்டிருக்கும். அதுதான் இந்த உலகத்தில் இன்னும் கூட அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இறைவனுடைய இரக்கத்திற்கு ஒரு குறைவும் இல்லை. கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர், நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார் என்று இன்றைய இரண்டாம் வாசகம் எடுத்து கூறுகிறது. இறந்த நிலையில் இருக்கின்ற நம்மை உயிர்பெற்றடச் செய்கிறார் ஆண்டவர். அத்தகைய உயர்வான நிலையை, நிலையான வாழ்வை நமக்கு கொடுப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்பிற்குரியவர்களே, இதை நாம் உணர்ந்திருக்கிறோமா, இதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோமா, அவற்றை நம்முடைய செயல்களினால் ஒவ்வொரு நாளும் செயல்படுத்துகிறோமா? நாம் சிந்தித்து பார்க்க அழைப்புப்படுகிறோம். இந்த நாளிலே பல நிலைகளை நாம் சிந்திப்போம். நம்முடைய செயல்களினால், நம்முடைய இறை அன்பினால் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று இல்லை, இறைவன் நம் மீது கொண்டிருக்கிற அன்பினால், இறைவன் நம் மீது கொண்டிருக்கிற கருணையினால், இரக்கத்தினால் தான்
நாம் அந்த அருள் கொடையை, அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம். பாருங்கள், இறைவார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய செயலினால் அல்ல, அவரது கொடையினால் நாம் இறைவனுடைய இரக்கத்தை, அருளை பெற்றுக் கொள்கிறோம். எனவே நாம் பெருமை பாராட்டலாகாது. இறைவனுடைய இரக்கம் நமக்கு நிலை வாழ்வினை அளிக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இருளில் வாழ்கின்ற நம் வாழ்க்கையை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஒளியை நோக்கி நம்முடைய வாழ்க்கை பாதையை அமைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்வில் இருள் அடைந்திருக்கிற பகுதிகள் என்ன? எது என்னுடைய வாழ்வை அமுக்கி வைத்திருக்கிறது? எது என்னை மகிழ்ச்சியாக வாழ விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது? என்னுடைய குடிப்பழக்கமா, போதை பழக்க வழக்கங்களா, என்னுடைய பேராசையா, என்னுடைய தீய பழக்க வழக்கங்களா, என்னுடைய பொறாமையா, எது என்னை அடக்கி வைத்திருக்கிறது? எது என்னை குடும்பத்தில் நிம்மதியாக வாழ விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது? என்னுடைய ஆணவ பேச்சா, என்னுடைய திமிர்த்தனமா, அல்லது என்னுடைய கோபகுணமா, எது என்னை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை ஒருவன் ஆய்ந்து அறிந்து பார்க்கும் போது அவனுடைய இருளடைந்த பகுதியை வெளிச்சமிக்க பகுதியாக மாற்ற இறைவன் நமக்கு உதவி செய்கின்றார். நம்முடைய வாழ்விலே அன்பையும் அமைதியையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறார். ஆனால் நாம் தான் அந்த ஒளியை நோக்கி நடந்து வருவதற்கான முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, அத்தகைய மாற்றம் நமக்குள் வரவில்லை என்றால், அத்தகைய முயற்சி நம்மிடத்தில் இல்லை என்றால், நாம் அதே பாவ சேற்றிலே தான் விழுந்து கிடப்போம். அதே இருளான வாழ்க்கையில் தான் நாம் தத்தளித்துக் கொண்டிருப்போம், தவித்துக் கொண்டிருப்போம். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய அந்த இறை இரக்கத்தை, ஆண்டவருடைய அருளை, அவருடைய ஆசீர்வாதங்களை பெறாமலேயே நாம் போய்விடுவோம். பாருங்கள், மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தீய செயல்கள் வெளியாகிவிடும் என அவர்கள் அஞ்சி ஒளியிடம் வருவதே இல்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் நாம் நடந்து கொள்ளும் போது நிச்சயம் நாம் ஒளியின் பாதையில் நடக்கிறோம். ஆண்டவருக்குரியவர்களாக இருக்கிறோம். இறைவனுடைய திருவுளத்தை இந்த உலகத்திலே நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். இறைவன் நம்மையும் ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது வேறொன்றும் இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையிலே உயர்த்தப்பட்ட அந்த நிலையைத்தான். ஒவ்வொரு முறையும் நாம் சிலுவையை உற்று நோக்கும் போது அவருடைய ஆணி பாய்ந்த கரங்கள் விரித்து கொண்டு, என் அன்பு மகனே, மகளே, நான் உன்னை இவ்வளவாக அன்பு செய்கிறேன் என்று சொல்லுவதாக அமைந்திருக்கிறது. அவருடைய இறுதி சொட்டு ரத்தம் இந்த உலகத்தில் சிந்துகிற வேளையில் அது அவருடைய முழுமையான இரக்கமாய் கருணையாய் வெளிப்படுகிறது. அந்த இரத்த துளிகளின் வழியாகத்தான் நாம் மீட்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நாம் நிலை வாழ்விற்கு உரிமையுடையவர்களாக, தகுதி உடையவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய உண்மையான உணர்வுகளை இந்த நாளில் எடுத்து இயம்புகிறது இறை வார்த்தைகள். இறைவனுடைய இரக்கத்தையும் கருணையும் நம் உள்ளத்தில் நிறைவாக பெற்று நாமும் இரக்க மிகுந்தவர்களாய், அன்பு நிறைந்தவர்களாய் வாழ இறைவனிடத்திலே அருள் வரங்களை பெற ஜெபிப்போம். ஆமென். தந்தை மகன் துயராய் ஒன்றாய் வாழ்வுரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணீர் மறியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாட்டில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடுக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இருப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நான்
நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வை நிலைத்திடுவே. திறவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலை நோய்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே இரக்கமும் கருணையும் உள்ள இறைவா, உமது நிறைவான அன்பினால் தாயாம் திரு அவையை அன்போடு வழிநடத்தி கொண்டு வருகிறீர். இந்த தாயாம் திரு அவை உம்முடைய அன்பையும் கருணையையும் இரக்கத்தையும் அதிகமாக பிரதிபலித்து கைவிடப்பட்டோர், வறுமையில் வாடுவோர், ஏழை எளியவர்களாக இருப்போர், துன்பத்திலும் நோயிலும் வருத்தத்திலும் வேதனையிலும் தவித்து கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் ஆறுதலாய் தேறுதலாய் இருக்க உம்மிடத்திலே சிறப்பாக வேண்டி செபிக்கிறோம். தாயாம் திரு அவையில் பணியாற்றி கொண்டிருக்கிற இறை ஊழியர்கள், திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் என எல்லா மக்களையும் ஆசிர்வதிப்பீராக. எங்கள் அன்பார்ந்த தந்தையே அப்பா, எங்கள் நாட்டு இறை மக்களுக்காக வேண்டி செபிக்கிறோம். மக்கள் அனைவரையும் ஆசிர்வதியும். குறிப்பாக தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தல் தருணத்திலே நாங்கள் முழு கவனம் செலுத்தி எங்களுக்கு இருக்கிற கடமையை உணர்ந்து சரியான தலைவர்களை தேர்ந்தெடுத்து நாங்கள் வாழும் இந்த நாட்டில் அமைதியோடு, சமாதானத்தோடு, ஒற்றுமையோடு, மகிழ்ச்சியோடு, நிம்மதியோடு வாழ அருள் புரியும்படியாக, சிறந்த ஞானத்தை அருளும்படியாக வேண்டி செபிக்கிறோம். எங்கள் அன்பார்ந்த தந்தையே, இதோ இந்த அருள் தேடல் டிவியின் வழியாக உலகமெங்கும் இந்த திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பீராக. இந்த தவக்காலத்திலே ஒரு நாள் விடாமல் தினந்தோறும் இறை வார்த்தையை கேட்பது, திருப்பலியில் பங்கெடுப்பது, ஆன்மீக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்று எல்லா நிலைகளிலும் பக்தியோடு விசுவாசத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற இறை மக்களை ஆசிர்வதியும் அப்பா. அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்யும், குடும்பத்தை ஆசிர்வதியும், குடும்பத்தில் அன்பு அமைதி சமாதானம் நிலைத்திருக்கவும், பொருளாதார தேவைகள் நிறைவேறவும் அவருடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஆசிர்வதிப்பீராக. இன்னும் என்னென்ன தேவைகளுக்காக உம்மிடத்திலே நாங்கள் உருக்கமாக வேண்டி செபிக்கிறோமோ எல்லா தேவைகளையும் நீர் ஆசிர்வதியும் ஆண்டவரே. ஆமென். அன்பு தகப்பனே, எங்கள் குடும்பங்களில் அன்பு அமைதி இருக்கட்டும். விபத்துகள், ஆபத்துகள், தீங்குகள், நோய் நொடிகளிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட உம்மிடத்தில் வேண்டி செபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் மரித்திருக்கிற ஆன்மாக்களுக்காகவும் வேண்டி செபிக்கிறோம். அந்த ஆன்மாக்களுக்கு நீ நித்திய இலைப்பாறுதலை அருளும்படியாக வேண்டி மன்றாடுகிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து வேண்டி மன்றாடி செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். உமக்காக உம்மில் இணைவே பலியாக, என்னை தருவே உமக்காக உம்மில் இணைவே பலியாக. பெண்ணை போல முழுமைய கருவேன், ஆவேலை போல ஆர்வமாய் கருவேன்,
ஐம்பெண்ணை போல முழுமையாய் தருவேன். இறந்தன இதுவோ அதை தருவேன். இருப்பதை உவந்தை உமக்கே தருவேன். என்னை முழுவதும் தருகின்றே உமக்காய் வாழ விளைகின்றே. என்னை தருவேன் உமக்காக பலியாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, பணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உதவுமாறு ஒப்பு கொடுக்கவும் செய்வீரா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களுமாக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்களுமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இவ்வாறும் அது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீ திருபுலமானி. ஆகவே எண்ணற்றவான தூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேற்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவரே நம்மிறைவன் தூயவரே, வான்படிகளை கடவுளாம் ஆண்டவரே. தூயவரே நம்மிறைவன் தூயவரே, வான்படிகளை கடவுளாம் ஆண்டவரே. விண்ணகமும் மண்ணகமும் உமது வாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா. ஆண்டவரின் திருப்பெயரா வருபவராசி பெற்றவரே. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா.
ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் குமுறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் குமுறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டிரு. எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் மீது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் நேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருமுலம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக,
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். முதலக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் அது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, உமது அமைதியே எமக்கு அருளுமே. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவன் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவன் திரு இரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும். கிறிஸ்துவின் விலாவின் தண்ணீர் என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமேன். சுபிப்போமாக. இறைவா, இவ்வுலகுக்கு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கின்ற நீர், எங்கள் இதயங்களை உமது அருளின் சுடரால் ஒளிர்வித்தருள உம்மை
வேண்டுகின்றோம். அதனால் உமது மாண்புக்கு தகுதியானதையும் விருப்பமானதையும் என்றும் நினைவில் கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலை வணங்கி இந்நாளுக்குரிய சிறப்பு ஆசிரியரை பெற்றுக் கொள்வோம். ஆண்டவரே, தாழ்மையுடன் உம்மை நோக்கி மன்றாடுவோரை காத்தும் வலுவற்றோரை தாங்கிக் கொள்ளும், சாவின் நிழலில் நடப்போரை உமது நிலையான ஒளியால் உயிர் பெற்ற செய்தருளும், தீமை அனைத்திலும் இருந்தும் உமது இரக்கத்தால் அவர்களை விடுவித்து நிறைவான நன்மைக்கு அவர்கள் வந்து சேர அருள் புரிவீரா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தையும் பெற்று நிலை வாழ்வுக்குரிய தகுதியை பெற்றுக் கொள்ள சென்று வாழுவோம். வாழ்வின் பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. கருணைக்கு அளவில்லையோ தெளிவா.